இப்போ வந்துட்டு ஃபோர் ஸ்டார் வெப்பனுக்கு ஜம்ப் ஆகும். ஃபோர் ஸ்டார் வெப்பன்லேயே ஆரம்பத்தில் இருக்கிறது ஃபெஸ்டிங் டிசையர். ஆ, இதெல்லாம் நல்லா நினச்சி கூட பார்க்க முடியாதுல்ல. ஃபெஸ்டிங் டிசையர், எஸ் அப்போ தான் ஃபிஷருக்கு நல்லா இருக்கும்னு யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதான் உடனே செக் பண்ணேன். நைட்டு ஃபாசல், எஸ் ஃபாசல், ஃபாசல் வெப்பன், எஸ் டயர். ஏன்னா இப்போ நிறைய கேரக்டர்ஸ் வந்து போனால் இதை யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. ஸ்கின் பேஸ் பண்ண மாதிரி பழினா, சியோரி, வேற யாரு, அல்பேடோ, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்கு ஸ்கின் பேஸ் பண்ண கேரக்டர்ஸ். எஸ்ஸா எழப்பு பழினாக்கு அது டாப்பிக்கு, அதால் நிறைய பேர் வந்துட்டு எஸ்ன்னுவீங்க. ஒரு கேரக்டர் மட்டும் நான் பார்க்க மாட்டேன். சினபா ஸ்பிண்டல், அகெயின் ஃபாசில்ஸ் வெப்பன். ஏன்டா ஃபாசில் வெப்பனே லைனாக கொடுக்குறீங்க? ஓ, இது இது நல்லா தான் இருக்கும். இது வந்து பண்ண நிறைய பேருக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இஎம் வெப்பனு அண்டு எனிமீஸ் மேலே வந்து நீங்கள் அட்டாக் பண்ணும்போது ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூஞ்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மூஞ்சி மாதிரியே அவங்க மேலே இன்னொரு மூஞ்சி வந்துட்டு ஒய் அப்படின்னு கத்திக்கிட்டு வரும். அது வந்துச்சுன்னா டேமேஜ் அவங்க அதிகமாக வாங்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன, இது பிளே ஸ்டேஷனில் கொடுத்த வெப்பன் தானே இது? பிளே ஸ்டேஷன்லேயே அதிலே கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம யாருக்கும் கிடைச்சும் இருக்காது. அந்த ஒன் மந்த்துக்காகவே இது தூக்கிடுப்போம். ஓகே, ப்ரோட்டோடைப் ஆம்பர் நோ ஓகே. ஏர்லி கேமர்ஸ்க்கு அது பேஸ் அட்டாக் அதிகமாக இருக்கனால அது யூஸ் பண்ணலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஃபார் ஓல்டி ஒன் டூ. அப்போ நாமாம் ப்ரோ, எடுக்க முடியாத காரணத்தினால இது பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது, அதால் கீழே போகிறேன். கரெக்ட், எடுக்க முடியாது. ஒரே பாயிண்ட்டு எடுக்க முடியாதுன்ற பாயிண்ட்டு, இது பிக் ட்ராபேக். இது யாருக்கும் கிடைக்காது. இது ஃபாசில்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஃப்யூச்சரில் கொடுத்தானா அடுத்த டியர் லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம மேலே ஏற்றிப்போம். ஏக்கு கரெக்டான பாயிண்ட். போன முறை தப்பாக சொன்னதுக்கு இப்போ கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஐ அப்ரிசியேட் தட். இது நல்லா தான் இருக்கும், இது நல்லா தான் இருக்கும். பட் எஸ்டயர், எஸ்டயர் போகலாம். ஐன்ஸ்டிங்கு டேமேஜ் போனஸ் வந்து பண்ண கொடுப்போம். ஓகே, இஎம் பேஸ் பண்ண கேரக்டர்ஸ்க்கு வந்து பண்ணது கொடுப்போம். அமினோமோக்காக ஆயிடுச்சு, இதுவும் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். இஆர் சப்பு அண்டு பேஸ் அட்டாக் அதிகம். செகண்ட்ரி ஸ்டார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பர்சன்டேஜ். சப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அல்டி போடும்போது உங்களுக்கு எனர்ஜி ரீஜெனரேஷன் ஃபாஸ்ட்டாக ஆகும். ஸோ அமினோமோக்காக ஆயிடுச்சு. அங்கே சாப்வுட் பிளேடு, சாப்வுட் பிளேடு இதுதான். பிகாஸ் வந்துட்டு இது நல்ல வெப்பன் தான். அண்ட் லீஃப் சமன் பண்ணால் அந்த லீஃப் பிக் பண்ண ஓகே. இதோட பேசிவ் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் எஸ்டாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு ஏ டயர். பிகாஸ்னால் பெனேட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா F2P பெஸ்ட்டு வெப்பன். பேஸ் அட்டாக் அதிகம், இஆர் ஸ்டார்ட்டு. சப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியாக்ஷன்ஸ் ட்ரிகர் பண்ணும்போது இந்த வெப்பன் வச்சுருக்க கேரக்டர் வச்சு ஒரு லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா சமன் ஆகும். அதை போய் பிக் பண்ணும்போது உங்களுக்கு அட்டாக்கோ இஎம்ஓ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதில் இந்த சீரீஸ் வெப்பன் வந்துட்டு எல்லாமே அப்படி தான். அட்டாக் அறியம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிக் பண்ணுற கேரக்டருக்கு வந்து நான் கொடுக்கணும். அது பிக் பண்ணி நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட் அது. ஓகே, திஸ் ஒன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். இது சிம்பிள், நீங்கள் ஸ்கில் யூஸ் பண்ணும்போது பாண்ட் ஆஃப் லைஃப் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி விட்டுறோம். அதை நீங்கள் ஹீல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அட்டாக், ஸ்கில் யூஸ் பண்ணும்போதும் அட்டாக் கொடுக்கும். அந்த பாண்ட் ஆஃப் லைஃப் கிளியர் பண்ணும்போதும் வந்து அட்டாக் கொடுக்கும். மோர் அட்டாக், ஆல்ரெடி இது அட்டாக் பர்சன்டேஜ் வெப்பன் தான், அட்டாக் வாரி கொடுக்குது இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காசுவாவோட ஸ்டோரி கோஸ்ட் வெப்பன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கும் இங்கே போடுறது. பிகாஸ் இது நார்மல் அட்டாக் ஸ்கேல் ஆகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இது அண்டர் ரேட்டட் வெப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். கச்சிங்க்கு நல்லாயிருக்கும், அயாடோக் நல்லாயிருக்கும். நார்மல் அட்டாக் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். குளோரைண்டு கூட இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் இது இருக்கும்போது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்காது. ஸோ இது போயிட்டே இருக்குன்னா இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இது யூஸ் பண்ணாதீங்க. அதால் தான் வந்து பண்ணால் இது வந்து ஏழு போடணும். பைப்பு நிறைய பேருக்கு யூஸ் ஆகாது. ஸ்கில் டேமேஜ் கொடுக்குது, ஸ்கில்லுக்கு கிட்ரேட் கொடுக்குது, இஆர் கொடுக்குது.
ஸோ இது இங்கே தான் ஃபைனாக்கு தான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அது பார்த்தா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வெப்பன் இது நல்லா தான் இருக்கும். இது வந்து பண்ண அட்டாக் பேஸ்டு வெப்பனு. நம்ம வந்துட்டு பண்ண இதோட அலைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும், நியூமா ஒசியா அலைன்மெண்ட்டு. ஸோ நியூமா ஓசியா அலைன்மெண்ட் இல்லாத கேரக்டர்ஸ்க்கு இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வராது. இல்லாத கேரக்டர்ஸ் நம்ம இது யூஸ் பண்ணும்போது நியூமா ஓசியா அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகும். ஸோ நியூமா ஓசியா அலைன்மெண்ட் இல்லாதவங்க கூட வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அது அங்கே போடுறேன் ஏடையர். நெக்ஸ்ட்டு ஃபெவோனியஸ். ஃபெவோனியஸ் நைஸ் வார்டு, ஈஆர் அதிகம், பேஸ் அட்டாக் கம்மி, நிறைய சப்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். சப்போர்ட்ஸ் சப் டிபிஎஸ்க்கு அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணலாம். சப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிட் ஹிட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஒயிட் பார்ட்டிகள் வந்து பார்த்து ஜென்ரேட் ஆகும். அதாவது பேசிக்காக சொல்ல போனால் எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்கு பார்ட்டிகள் வந்து பார்த்து ஜென்ரேட் ஆகும். அதை அந்த ஒயிட் பார்ட்டிகளை எந்த கேரக்டர் வச்சு பிடிக்கிறீங்களோ அந்த கேரக்டருக்குரிய ஈஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஏறும். ஸோ நைஸ் வெப்பன். ஃப்ளூட், நீ எதுக்கு இருக்க ஃப்ளூட்டில் கேமுக்கு, எது கேமில் எதுக்கு இருக்கு, அது தேவையா? சாக்ரிஃபிஷியல் ஸ்வார்ட், ஈஆர் பேஸ் அட்டாக் கம்மி தான், இயர் அதிகம் 66, சேம் லைக் திஸ். ஆனால் ஸ்கில் வந்து ரொம்ப டூ டைம் போட முடியும். காசுவா, சின்சு, ஜீன், சீச்சி இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் வந்து பண்ண யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லயன்ஸ் ரோர். லயன்ஸ் ரோர் வந்துட்டு நல்லா வைப்பேன், நல்லா வைப்பேன், பட் அட்டாக் பர்சன்டேஜ் அதர் வெப்பன்ஸ் இன் இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா இது இதெல்லாம் இருக்கிறனால இதோட வேல்யூலாம் கம்மியாகும். ஸோ டோன்ட் வரி, இது நல்ல வெப்பன் தான், பட் ஸ்டில் நான் இங்கே போகிறேன். ஆனால் இதுக்கு சப் வந்துட்டு பைரோ ஆர் எலக்ட்ரோ எனிமீஸ் மேலே இருக்கும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு டேமேஜ் பூஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இது பி தான். பைரோ எலக்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு எலமெண்ட்டுக்கு மட்டுமே இருக்குது. இது பேஸ் அட்டாக் அதிகம், இஎம் வெப்பனு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பெனேட்டுக்கும் அந்த மாதிரி போகலாம். 624 ஸ்டாரில் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பேஸ் அட்டாக் வச்சுருக்கிறது இதுவாக தான் இருக்கும். 620 பேஸ் அட்டாக் ஸ்கைவார்டோடைய அதிகம். ஸ்கைவார்டு 5 ஸ்டார் வெப்பன், 628 அதோடய வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகம். 620 இஎம் கொடுக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஎம் பேஸ்ட் இந்த ஆக்ரவேட் டீம்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய கச்சிங்கு ஆக்ரவேட் டீமில் யூஸ் பண்ணுறதுக்கு இவாக இருக்காளே யார் குளோரைண்டு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இதோட ட்ராபேக் என்னவாக இருக்கும்னா நீங்கள் ஹிட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் போனஸ் கொடுக்குறது கம்மியாகும். சப் வந்து டேமேஜ் போனஸ் கொடுக்கும், ஹிட்டு வாங்கிட்டீங்கன்னா டேமேஜ் போனஸ் கம்மியாகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஃபீல்ட் டிபிஎஸாக இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷீல்டு இல்லை டாஜ் பண்ணி விளையாடுறது அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ இது நான் ஏல போடுறேன். இது இங்கே கூட வந்து பண்ணால் போடலாம், பட் அந்த பேசிவால் வந்துட்டு போனால் இது ஏ. ஜைஃபோஸ் முந்தை வாத்தலை வா. எத்தனை பேர்கிட்ட ஜைஃபோஸ் மூன் லைட் இருக்கு? ஜைஃபோஸ் மூன் லைட் புரோக்கன் வெப்பன், இஎம் கொடுக்குது, சப்புல இஎம் வச்சு இஆர் கொடுக்குது, காசுவாவுக்கு பெஸ்ட்டு வெப்பனு, அல்ஹிதம்க்கு யூஸ் பண்ணலாம், வேறு யார் இஎம் பேஸ்டு கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், டீமுக்கே இஆர் கொடுக்கும். இதில் முக்கியமாக குறிப்பு யூஸ் பண்ணுற கேரக்டருக்கு மட்டும் இஎம் வச்சு ஈஆர் கொடுக்காது, டீமுக்கே கொடுக்கும். அதுதான் அங்கே முக்கியமான குறிப்பே, டீமுக்கே ஈஆர் வச்சுக்கோடா அப்படின்னு. ஹெச்பி வெப்பன் ஏஓடி ஸ்வாட், இது வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதாவது ஹெச்பி பேஸ்டு ஸ்வாட் வந்துட்டு இதுவும் கீயும் மட்டும்தான் இருக்குது. இது இருந்தாலும் அந்த மாதிரி டீசெண்டாக தான் இருக்கும். பிகாஸ் வந்துட்டு ஹெச்பின்றனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீலுக்கு கூக்கிக்கெலாம் யூஸ் பண்ணும்போது கூக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்ஃபை பண்ணிட்டீங்கன்னா கூக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஹெச்பி ஹீலிங் வந்துட்டு போனால் நல்லா வரும். ப்ளஸ் வந்துட்டு சப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஎம் இஎம் வந்து போனால் நல்லா கொடுக்கும். இனிமேல் எப்போ வருமோ சைஃபோஸ் அவன் வருஷத்துக்கு வரும்போது தான் விடுவான் போல இருக்கு சைஃபோஸை. சப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஎம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஓ இது அந்த ஃபேமிலியா, ராயல் ஃபேமிலி, நீ கீழே கடா. அதாவது இது வந்து வேணா அட்டாக் பர்சன்டேஜ் வெப்பன் ஓகேவா, சப்புள்ள கிரிட் ரேட் கொடுக்கும், இதுவே கிரிட் ரேட் எடுத்துக்கும். அதாவது நீங்கள் அடிக்க அடிக்க கிரிட் ஆகலைன்னா கிரிட்டு கொடுக்கும், கிரிட் ஆனதுக்கு ஒரு மொத்தத்தை பிடிங்கிக்கும்.
நியாயமா அது? அவரே கொடுப்பாராம், அவரே எடுப்பாராம். நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த பிளாக் கிளிஃப் இதெல்லாம் வந்து பண்ணால் அந்தளவுக்கு என்னடா போச்சே, அச்சு தவற விட்டேன் வாங்கியிருக்கு. பிளாக் கிளிஃப்லாம் சீட்டே தான், பிளாக் கிளிஃப் யாரும் எடுக்காதீங்க. இக்கட்டான சூழ்நிலையில் கூட எடுத்துடாதீங்க, இதோட நல்ல ஃபோர் ஸ்டார் வெப்பன்ஸே இருக்குது. எல்லாம் அந்த கிரிட் டேமேஜை பார்த்து எடுக்கிறீங்க, அது மட்டும் நல்லா புரியுது. கிரிட் டேமேஜ் இம்ப்ரூவ் பண்ணால் தான், பேசிவும் முக்கியம். சிம்பிளாக சொல்கிறேன், இதுக்கும் வந்துட்டு போட்டி வைக்கிறீங்க வைங்க, கிராஃப்டபுள் வெப்பன் இதுக்கும் போட்டி வைக்கிறீங்கன்னா இது ஈஸியாக ஊதி தள்ளிட்டு போயிடும். இதோட கால் தூசி கூட இது இருக்காது. இதோட பேசிவ் அவ்வளோ கேவலமாக இருக்கும். ஒரு எனிமியை கில் பண்ணால் தான் உங்களுக்கு அட்டாக் பூஸ்ட் கிடைக்கும். ஓகேவா, பாசிக்கிட்ட போகிறீங்க, எந்த எனிமியை கில் பண்ணுவீங்க? இப்போ ஸ்பைரல் அபிஸ் போகிறீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்துட்டு இது இருக்குது, பெர்பச்சுவல் மெக்கானிக் நிறைய இருக்குது. இவர் ரோ நீங்கள் கிரிட் டேமேஜ் வச்சு மட்டும்தான் அடிச்சிருப்பீங்க, பேசிவ் சுத்தமாக ஒன்று கூட எடுத்துருக்க மாட்டீங்க. பாச் செத்து போயிடும், பாச் செத்து போனதை ஒரு பஃப் வந்து என்ன பண்ணுறது? பிளாக் கிளிஃப்ல எதுவுமே வாங்காதீங்க, அதுக்கு பதிலாக நாலு விஷு வாங்கி சமன் பண்ணிட்டு போயிடலாம். ஒருத்தர்லாம் இஷ்டத்துக்கு வாங்கி வச்சிருந்தாரு, ஃபுல்லாக பிளாக் கிளிஃப் ஃபேமிலியே இருக்கும் போல இருக்கு அந்த பீச்சு கிட்ட. பிளாக் ஸ்வார்ட் நல்லா இருக்கும், பிளாக் ஸ்வார்ட் பிபி ஓப்பன். பிபி ஓப்பன்ன்றனால நான் வந்துட்டு பார்த்தேன் இங்கே போட மாட்டேன், பிபி ஓப்பன்ஸ் நான் இங்கே போட மாட்டேன். பிகாஸ் வந்துட்டு அது ஒரு ராங் இம்ப்ரெஷன் கொடுத்து அவங்க பை பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி சான்ஸ் இருக்கும். பிபி ஓப்பன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும், ஏன்னா காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு போது நல்லா இல்லைனா காட்டிக்க மாட்டாங்களா? பிபி ஓப்பன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் நான் அதுமாதிரி பிபி ஓப்பன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஏட்டாக இல்லை நான் வந்து நான் போடுறேன். ஒரு சில பிபி ஓப்பன்ஸ் இங்கே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, எந்த ஓப்பன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா அதுக்கு இப்போதைக்கு வேல்யூ இல்லை, ஃப்யூச்சரில் வேல்யூ வரலாம். அகைன் பிபி ஓப்பன். ஓகே, நவ் வி ஆர் மூவிங் டு கிளேமோர். ஓ மை காட், இந்த மீன் யாருக்கும் கிடைக்காது, அதனால் இங்கே இருக்கு. இதுவும் ஈவெண்ட்டுங்க பழசுங்க, என்கிட்டே இல்லைங்க இது. குட் நைட் ப்ரோ, சுதர்சனம் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். மெயில்டு ஃப்ளவர், இதுவும் ஈவெண்ட் ஓப்பன், நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஈவெண்ட் ஓப்பன்ஸ்லாம் பீலே தூக்கி போடும், நல்ல ஓப்பன்ஸாகவே இருந்தால் கூட என்ன பண்ணுறது, ஈவெண்ட் ஓப்பனாக போச்சு. இந்த ஈவெண்ட் ஓப்பன் இப்போ தான் போச்சு, நிறைய பேர் இப்போ வந்து நாவி அடுத்தவங்ககிட்டையும் இருக்காது. ஈவெண்ட் ஓப்பன்ஸ்லாம் அகைன் கொண்டு வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ரோட்டோடைப் இங்கேயே கடை. ஒயிட் பிளைண்ட் நல்லா இருக்கும், ஒயிட் பிளைண்ட் வந்துட்டு ஈட்டோ நோவலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஓப்பனாகவே இருக்கும். கே போன் டிஃபென்ஸில் இது மட்டும்தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அதாவது இது மட்டும் தான் இருக்கு, இது மட்டும் தான் நல்லா இருக்குது. த்ரீ ஸ்டார் வெப்பன்ஸில் வந்துட்டு டிஃபென்ஸ் இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னால் தான் எலான் ஓபி ஈவெண்ட் ஓப்பன் போச்சு. ஓ நைஸு, எது இந்த ஓப்பன் தானே, எங்கேயோ இருக்குமே, கீழே இருக்கோ, எங்கடா இருக்கு? ஆ இதானே, இது 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 இதானே, இங்கே எல்லாம் ஈவெண்ட் ஓப்பன். ஓகே, தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் இருக்கும். இனா சும்மா கிராஃப்டபுள் ஈஆர் ஸ்டார்ட் தானே இதுக்கு, நம்ம ஈஆர் தான், நான் ஈஆர் தானே, அப்போ நான் கரெக்டாக தான் ஞாபகம் வச்சுருக்கேன். கிராஃப்டபுள் வெப்பன்ஸ், எஸ் எனர்ஜி ரீச் ஆகுது தான், எலமெண்டல் ஸ்கில் டேமேஜ் ஜி ரீஜெனரேட், ஓ மோர் எனர்ஜி வருது. ஓகே நல்ல வெப்பன் தான், இதுவும் நைஸ் வெப்பன் தான். சுமேரோ கிராஃப்டபுள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஆர் ஓப்பன் தான். சப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலமெண்டரி ரியாக்ஷன் ட்ரிகர் பண்ணும்போது அதே மாதிரி தான் லீஃப் வந்துட்டு டெவலப் ஆகும். அதை பிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக்கோ இஎம்ஓ அது சப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி கொடுக்கும். டைடில் ஷேடோ இது நல்லாயிருக்கும், ஹீல் பண்ணும்போது உங்களுக்கு அட்டாக் போனஸ், ஹீல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அட்டாக் போனஸ் கொடுக்கும். நைஸ் ஓப்பன். ஓகே நெக்ஸ்ட்டு, ஓ திஸ் ஒன்
இது ஃபிசிக்கல் டிபிஎஸ்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபிசிக்கல் டிபிஎஸ்எஸ் மட்டும்தான் நல்லாயிருக்குன்றனால இது பண்ண இங்கே போடுறேன். ஏன்னா ஃபிசிக்கல் டிபிஎஸ் நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. அகைன் இது ஃபெவோனியஸ் ஃபெவோனியஸ் ஃபேமிலி இங்கே வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். ஃபெமோனியஸ் எல்லாமே சேம் இதுவாக தான் இருக்கும். அதாவது கிரிட்டிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் ஒயிட் பார்ட்டிகளை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. யா தி பெல் வாவ் சத்தியமாக இதோட பேசிவ் வந்துட்டு ஹெச்பி யூஸரால் கூட யூஸ் பண்ண முடியாது. கூல்டவுன் என்ன இஷ்டமயிறு கொடுத்து வச்சிருக்கிறான கூல்டவுன் அதுக்கு பேசிவ். நெக்ஸ்ட்டு சாக்ரிஃபிஷியல், சாக்ரிஃபிஷியல் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நிறைய கேரக்டர்ஸாலும் யூஸ் பண்ண முடியாது, பட் யூஸ் பண்ணலாம். ஸ்டில் சாக்ரிஃபிஷியலுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துக்கும். என்ன கேட்டலிஸ்ட்டுக்கு மட்டும் வந்துட்டு இஎம் வரும் மெயினில், சப் வந்துட்டு போனால் அதே தான், ஸ்கில் வந்துட்டு நம்ம போடுற மாதிரியான சுச்சுவேஷனில் தள்ளப்படும். பெயின் ஸ்லாஷர் பி டயர், பெயின் ஸ்லாஷர் நல்லா தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்காது. ஆனால் டிலூக்கு நல்லாயிருக்கும், வேப்ரைஸ் டிலூக்கு. எத்திக்ஸ் பியர் ரேசிஸ்ட் வெப்பன், ரேசிஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓ ஸ்வார்டில் ரேசிஸ்ட் வெப்பன் இல்லையோ, ஓகே ரேசிஸ்ட் வெப்பனு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது 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 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஎம் கொடுக்கும். இஎம் வச்சு அட்டாக் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீம் மேட்ச் எல்லாருக்குமே வந்து பண்ண கொடுக்கும். லைக் இதே மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெப்பன் தான். இது பேசிவ் என்னது அஜிஜோ, இது என்கிட்ட இருக்கும், வெயிட் நான் பார்த்துட்டேன். பேசிவ் மறந்துடுச்சு. ஆ ராயல் ஓப்பன் அதுக்கு மேலே இதெல்லாம் போட்டுருவோம். ராயல் ஓப்பன் வந்துட்டு அதே தான், அவரே கொடுப்பாரான் அவரே எடுத்துப்பாரான். இந்த காரணமும் இங்கே தான் ஃப்ரிட் டேமேஜ் மட்டும் வச்சு என்ன நாக்க வலிக்கிறதா. அக்வா மாறு, அக்வா மாறுலாம் வெறிங்க. டீமோட இஆர் வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணும். இது ஆக்வா மாறும். தென் சர்பன்ஸ் பாயிண்ட் பிபி ஓப்பன் இங்கே இங்கே தான் நான் போட்டுட்ருக்கேன், எஸ் இங்கே தான் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவும் பிபி ஓப்பன் தான். இதை தான் நான் சொன்னேன் இது இங்கே வரும். பிகாஸ் வந்துட்டு இதோட பேசிவ் யூஸ் பண்ணுற அளவுக்கு இப்போதைக்கு எந்த கேரக்டரும் கிடையாது. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பேசிவ் கொடுத்து வச்சுருப்பான்னு. ஓகே தென் மிஸ்யூ வின்ஸ்பியர், மிஸ்யூ வின்ஸ்பியர் இது நல்ல வெப்பன் தான். பட் ஆனால் இது ஈவெண்ட் வெப்பன் தான், மிஸ்யூ வின்ஸ்பியர் ஈவெண்ட் வெப்பன் தான் நினைக்கிறேன், எடுக்க முடியாது. ஈவெண்ட் வெப்பன் தானே மிஸ்யூ வின்ஸ்பியர், இதுவும் ஈவெண்ட் வெப்பன் தான், இதுவும் நல்ல வெப்பன் தான். பட் ஈவெண்ட்ல ஈவெண்ட் தான் ஓகே பாடா பரவாயில்ல, நம்மளுக்கு ஓரளவு தெரியுது. ப்ரோட்டோடைப் இது ஃபிசிக்கல் டிபிஎஸ்எஸ்க்கு நல்லாயிருக்கும். நம்ம அந்த ரம்பத்தை பார்ப்போம். ரம்பம் ரம்பம் கிட்ட தான் இருக்கும். எங்கள் ரம்பம் இதோ ரம்பம் ரம்பம் கிட்ட இருக்குது. வென் த வீல்டர் இஸ் ஹீல்டு ஆர் ஹீலிங் அதர்ஸ் தே வில் கெயின் அ ஸ்டாக்ஸ் சிம்பிள் தட் லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 3 சிம்பிள்ஸ். ஓகே when using their elemental skill or burst all symbols will be consumed and effect will be granted for 10 seconds for each symbol consume 40 okay 40 elemental master and okay okay elemental master you are done. oh doriye vandu idhu use pannalam. okay okay idhu vandu and idhu maradha varudhu. இது வந்துட்டு அந்த ஏஓடி ஸ்வாட் மாதிரி தான் வருது பேசிவ், பட் வந்துட்டு கிளேமோர் வைஸு. ஆனால் ஏஓடி ஸ்வாட் இதை விட ஈஸியாக இருக்கும் நம்ம ப்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ யூஸ் பண்ணலாம் ப்ளூம் டோரி ஆர் ஃபைவ் பண்ணிட்டா யூஸ் பண்ணலாம். இது ஹைப்பர் ப்ளூம் டோரி இது நல்லாயிருக்கும். இஎம்ஏ பண்ண சப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். பேஜ் பேஜாக இருக்குது பேசிவ் மைனஸ் பாயிண்ட்ஸ் ரைட்டு. ஆ இதுவும் நல்லாயிருக்கும். இஎம் பேஸ் அட்டாக் அதிகம், சப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ரியாக்ஷன் ட்ரிகர் பண்ணும்போது அதே மாதிரி தான் லீஃப் சாமான் ஆகும். அட்டாக் கொடுக்கும் இது, இது அட்டாக் கொடுக்கும்னு எனக்கு தெரியும் பிகாஸ் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
அதால இது அட்டாக் கொடுக்கும், நிறையவே அட்டாக் கொடுக்குங்க. இதுவும் நல்லா இருக்கும். ஃபாண்டைன் கிராஃப்டபுள், கிராஃப்டபுள்ஸ்லாம் நல்லா விடுறானுங்க இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஃபாண்டைன்லாம் ஸ்கை ராக்கிங்கான இதுவாக இருக்கும், லைக் இது இதெல்லாம். ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணும்போது எனர்ஜி ரீஜெனரேட் ஆகும், பட் இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது. ஹெச்பி போகலாம், ஜாங்லி எங்கேருந்து ஹீல் பண்ணுவா, ஹீல் ஆகணும்னு நினைக்கிறேன், ஹீல் ஆகணுமா ஹீல் பண்ணணுமா, ஏதோ ஒன்று ஹீல் ஹீல் சம்மந்தப்பட்ட. தென் இது ஆஹா ட்ராகன்ஸ் பெயின் அப்போ நீ கீழே ஆகணும், நீ என்னது இந்த கீழே இருக்கிறதா என்ன தெரியுதுன்னு தெரியல, உங்கள் யாருக்காவது தெரியும். கேட்சு ஹாய் ப்ரோ சுதர்ஷன் வாங்க, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ப்ரோ டோரி வச்சு நிறைய மோரா கிளைம் பண்ணுறது ஆஹா அப்புறம் பண்ண முடியாது. ப்ரோட்டோடைப் ஆம்பர் அண்ட் கேட்ச் மோஸ்ட் ப்ரோக்கன் போஸ்டார் இன் கேம் ஃபார் நோ. ஆமாம் ஃபெவோனியஸ் ஃபேவ்ஜ் ஃபேவ்ஜ் எல்லாமே ஒரே பேசி தான், அதை நான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை. ட்ராகன்ஸ் பெயின் இஎம் ஹை இஎம் கொடுக்குது, ஹைப்பர் ப்ளூம் ரைடர் எனக்கு சூப்பராக இருக்கு. அண்ட் நீங்கள் சப்போஸ் வந்துட்டு இஎம் வித் இஆர் சப்ஸ்டாட்டோட நிறைய ஆர்ட் எஃபெக்ட்ஸ் கொண்டு வந்தால் தோமா பஜின் தோமா கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இஆர் ரெக்குவர்மெண்ட்ஸ் வந்துட்டு நல்லா ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா. தென் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேப்பரைஸ் ரியாக்ஷன் ஹூட்டோவுக்கு யூஸ் பண்ணலாம், ஷாங்லிங்க் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதோ அடுத்து ரேசிஸ்ட்டு நான் இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீவே கேரக்டர்ஸ் டீமில் வந்தால் தான் உங்களுக்கு பஃப் வரும், இல்லை பஃப் வராது. அதனால லீவே கேரக்டர்ஸு மற்ற கேரக்டர்ஸ்லாம் பார்த்தா கேரக்டர் தெரியலையா. வேவ் பிரேக்கர் ஃபின் இது நல்லாயிருக்கும், டீமோட ஒட்டுமொத்த இஆர் வச்சு இது வச்சிருக்க வீல்டருக்கு பஸ்ட் டேமேஜ் வந்து பார்த்தா இம்ப்ரூவ் பண்ணும், லைக் அக்வா மாதிரி பார்த்தா ட்ரில் பிட்டு. என்ன ட்ரில் பிட்லாம் வந்துருக்கு, இதோட பேசி வந்து இதோட பேசி தெரியலையே அஜிஜா ஐட்டம் வேந்த வீல்டர் ஹீல்டு. ஆ இதுவும் அதே தானா, இது 200 டேமேஜ் போனஸ் கொடுக்குது, அட்டாக் பர்சன்டேஜ் ஓகே ஓகே ஓகே, ஆனால் ஹீல் ஆகணும், வீல்டர் ஹீல் ஆகணும். ஓ டைடல் ஷேடோ மாதிரி ஓகே 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 ஓகே, ம் நைஸ் ஓகே, பரவாயில்ல ட்ரில் பிட் நல்லா இருக்குது, ட்ரில் பிட் நல்லா இருக்கு. ஆனால் ஹீல் ஆகணும், அந்த ஹீலை மட்டும் நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா அது உங்களை பூர்த்தி பண்ணும். அனதர் ராயல் ராயல் பரம்பரை, ராயல் பரம்பரைனா கீழே இருங்க, பிளாக் லிஃப்ட் நீங்களும் கீழே இருங்க. இது வந்துட்டு ஷாவுக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணலாம், இது வந்துட்டு மேலே போகலாம். பிபி வெப்பன், திஸ் ஆல்சோ பிபி வெப்பன், பிபி வெப்பன்ஸ் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஓகே டொடக்கோ, டொடக்கோ டெய்ல்ஸ், டொடக்கோ வேர் ஆர் யூ. தென் இது நல்லாயிருக்கும், ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறது, ஈவெண்ட் ஓப்பனாக போச்சே, இதுவும் ஈவெண்ட் ஓப்பன், அடே மனசாட்சி இல்லையாடா உங்களுக்கு. ப்ரோட்டோடைப் ஆம்பர் நைஸ் ஓப்பன், இதுவும் நல்லா தான் இருக்கும், அண்டர்ஹெட்டட் ஓப்பன் அதெல்லாம், இதுவும் நல்லா தான் இருக்கும். அக்குஷன் ரிங்கா இது, எஸ் இதுவும் நல்லா தான் இருக்கும். எதென் எனர்ஜி ரீசார்ஜா ரைட்ரா, அந்த லீஃப் வரும் அதே தானே, லீஃப் தான் நினைக்கிறேன் இல்லையா. ஆப்டைன் த வேக்ஸ் அண்ட் வெயின்ஸா எஃபெக்ட் ஆஃப்டர் த எலமெண்டல் ரியாக்ஷன் இஸ் ட்ரிகர்ட். ஓ ஓகே நல்லா தான் இருக்குது, பெட்டர் பட் நாட் தட் மச். நான் ஏழு டாப்பில் போடலாம், அக்குஷன் ட்ரிங்க் கூட எனக்கு ஏழு டாப்பில் போடலாம். மாப்பா மாதிரி நல்ல வெப்பன், எலமெண்டல் டேமேஜ் போனஸ் கொடுக்கும், ரியாக்ஷன் பண்ணும். ஆஹா வாடா வாடா என் தங்கமே, செகண்ட் செகண்ட் டாப்பு இங்கே, டைட்டில் ஷேடோவும் இங்கே, இது இங்கே, இது இங்கே. கேட்ச்சு கேட்ச்சும் இங்கே போடலாம், ஃப்ரீயாக கிடைக்கிற வெப்பன் அது.
அது அவ்வளோ நல்லாயிருக்கு. ம், ஏ ஆமாம், இதுவும் ஈவெண்ட் ஓப்பன் தானே, நான் அது இது தூக்கி போட்டு வச்சேன் இங்கே, மறந்துட்டேன் ஈவெண்ட் ஓப்பன். இது எதுக்கு இருக்குன்னு அதுக்கே தெரியுமான்னு தெரில. ஃபஸ்ட்டு ஃபெவோனியஸ் கோடெக்ஸ், நைஸ் வெப்பன் தான், பட் நிறைய கேரக்டர்ஸ் இதை யூஸ் பண்ணுற மாதிரில இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஷான்யூன், ஷார்லட்டு அந்த மாதிரி. ஸோ யூஸ் பண்ணலாம். விச்சித் அகைன் டாப், இதை பார்த்தா சொல்லணுன்ற அவசியமே இல்லை. கிரிட் அமைச்சு சப்பு வந்துட்டு நல்லா தான் இருக்கும், ஆனால் அது நியூலெட்டுக்கு அந்தளவு யூஸ் ஆகாது. லிட்டரலி நிறைய பேர் வந்துட்டு போனால் நியூலெட் யூஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க. அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறேன், சப்ஸ்டாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த கிரிட். ஏன்னா கிரிட் டேமேஜ் வந்துட்டு அது 55 கொடுக்குதா. ப்ரோட்டோடைப் ஆம்பர் எடுத்துக்கோங்க, அதுவே பெட்டராக இருக்கும் நிறைய டைமில். தேர்ட் வெப்பன் என்ன யூஸ்? தேர்ட் வெப்பனா? எந்த வெப்பன் ப்ரோ? இதா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் லைக் இது மாதிரி தான். இது நான் சொன்ன பார்த்தீங்களா, ஸ்கில் ப்ரெஸ் பண்ணும்போது பாண்ட் ஆஃப் லைஃப் அப்ளை பண்ணிட்டு ஹீல் பண்ணதுக்கு அட்டாக் போனஸ் கொடுக்கணும். ஆனால் இது வந்துட்டு எலமெண்டல் டேமேஜ் போனஸ் கொடுக்கும். ஸ்கில் யூஸ் பண்ணோன்னே டேமேஜ் போனஸ் கொடுக்கும், அந்த பாண்ட் ஆஃப் லைஃப் ஹீல் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டேமேஜ் போனஸ் கொடுக்கும். ஸோ டபுள் டைம் டேமேஜ் போனஸ் ப்ரோக்கன் வெப்பன். இது R5 இருந்துச்சு அப்படின்னா அட்டாக் பேஸ்டு டிபிஎஸ்க்கு இது தேவையே இல்லை, இதை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் சாக்ரிஃபிஷியல் ஹை இஎம்மு, நஹிடா எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம், ஸ்கில் ரீசெட் ஆகும். அப்போ கூட இது இதில் டாப் லோட். ஆஹா, நீ எதுக்கு இருக்க? எனக்கே தெரில சார். இது வந்துட்டு இஆரு ப்ளஸ் இஆரு சப்பு வந்துட்டு முக்கியம் தான் இருந்தது. பாண்ட் ஆஃப் லைஃப் கேரக்டருக்கு மட்டும்தான் அப்போ யூஸ் ஆகும். இல்லை ப்ரோ, நீங்கள் எந்த கேரக்டருக்கு நீங்கள் இதை போட்டாலும் பாண்ட் ஆஃப் லைஃப் வந்துடும், ஆட்டோமேட்டிக் பாண்ட் ஆஃப் லைஃப். இது இதுவும் சரி இதுவும் சரி, நீங்கள் ஸ்கில் யூஸ் பண்ணாலே நீங்கள் எந்த கேரக்டருக்கு போட்டு யூஸ் பண்ணாலும் பாண்ட் ஆஃப் லைஃப் வந்துடும். அந்த பாண்ட் ஆஃப் லைஃபை ஹீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் போனஸ் வரும். எஸ்எஸ்னு ஒன்று ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணலாமே. ஆட் ரோ அபோவ் எஸ்எஸ் எஸ்எஸ் எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு அது நடுவில் போகணும். எஸ்எஸ் ஓகே. எஸ்எஸ்ல நான் எதெல்லாம் போடுறேன்னா கேட்சு, இது இது டைட்டில் ஷேடோ போடலாம், இதுவும் போடலாம், வேவ் பிரேக்கர் போடலாம். ஆ, சைஃபோஸ் சைஃபோஸை விட்டேன் என்ன அவ்வளோதான். இதுதான் வந்து பண்ண எஸ்எஸ் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டாக போட்டுடலாம். எஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஓ இதுவும் நல்லாயிருக்கும். இஎம்எ பண்ணு சப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலமெண்டல் மேஸ்ட்ரி இன்னும் நிறைய கொடுக்கும். நிறைய எலமெண்டல் மேஸ்ட்ரியா, இதுதான் எலமெண்டல் மேஸ்ட்ரி. அட்டாக் போனஸ்ஸு, ஓகே ஓகே, இது அது மாதிரி ஓகே ஓகே. இது மாதிரி அட்டாக் போனஸ் வந்துட்டு டீம் ஒயிட் ப்ளஸ் ஆன்ஃபீல்டில் இருக்க கேரக்டர்ஸ்க்கும் கொடுக்கும். நைஸ், இது இங்கே தான் நட்லானில் கென்ஷினில் 100 கேரக்டர்ஸ் ஆகிடும் பிளேபிள். 100 கேரக்டர்ஸ், நைஸ் நைஸ். ஆனால் ராயல் ஓப்பன், ராயல் பரம்பரை ஓகே. நீயும் கீழே தான் கிடக்க போகிற, நீ இங்கே தான், நீயும் இதான் பிபி ஓப்பன்ஸ். நெக்ஸ்ட்டு, ஓ வி ஆர் என்ட்ரிங் இன் டு த காம்பவுண்ட் போ. காம்பவுண்ட் போ தானே இது? இல்லை காம்பவுண்ட் போ இல்லை, இது ஈவெண்ட் ஓப்பன். இது இது என்னதான் நல்லதாக இருந்தாலும் ஈவெண்ட் ஓப்பனாக போயிட்டியே, அது நல்லா இருக்கும். இஆர் ப்ளஸ் சப்பு வந்துட்டு பஸ்ட் டேமேஜ் கொடுப்போம் நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு, திஸ் ஒன் இதுவும் ஈவெண்ட் தான். என்னடா ஏ போகை போகணும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஈவெண்ட்டு இதுவும் ஈவெண்ட் தான், இது ரீசெண்டாக வந்தது. நெக்ஸ்ட்டு, இது ப்ளே ஸ்டேஷன் வாங்கினா தான் வரும். இது என்ன ப்ளே ஸ்டேஷன் தான் என்னடா, அதுவும் அப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை, உல்ஃப் கேஸ்ட் ஒன்றுத்துக்கு நான் இப்போ எடுக்கிறேன். ப்ரோட்டோடைப் இது யூஸ் பண்ணலாம் இப்போ கூட, இதோடய இது பெட்டர் தான். நீ என்ன எங்கே போன? ஏதோ ஒரு தள்ளும் போது தப்பி தவறி வந்துட்டுருக்கு. காம்பவுண்டு போ, காம்பவுண்டு போ, காம்பவுண்டுக்குள்ளே
இது நல்லா இருக்கும். ஏழு போடலாம். ஏ இங்கே போடலாம், இங்கே நல்லதாக இருக்கும். ஈவெண்ட் எல்லாம் பியில் இருக்கு. ஓ பியா, சாரிப்பா ஞாபகப்படுத்தினது, நன்றி. ஈவெண்ட்லாம் பி. ஓகே, வேறு எதுவும் இல்லை மேலே இல்லை. ஆ ஓகே ஓகே. இது வந்துட்டு ஏ ஏ, நான் ஏன் சொல்கிறேன்னா, எங்கடா அது ராசி வந்து படித்தே சொல்லிடலாம். தோ அட்டாக் பர்சன்டேஜ் ஓப்பனு, ஸ்கில் ஆர் பஸ்ட் அன்லீஷ் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே தான், லீஃப் வந்துட்டு பார்த்தா 60 EM வந்து பண்ண கொடுக்குது. ஓகே, அண்ட் எண்ட் ஆகும்போது அட்டாக்கர்ஸ் டேமேஜ். ஓ நைஸு, ஓகே இது நைஸ் தான், ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது, யூஸ் பண்ணலாம். அதான் ஏழு எஸ்ல போடலாம், எஸ்ல போடுற அளவுக்கு அது வந்துட்டு அந்த அளவுக்கு கிடையாது. இது இது நல்லா இருக்கும், ஹீல் பண்ணும்போது உங்களுக்கு டேமேஜ் பண்ண கொடுக்கும், இது நல்லா இருக்கும். தென் ஆஹா, இது ஃபிஷிங்கு, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வெப்பன் இருக்கிறது தெரியும், இது ஃபிஷிங் வெப்பன். நானே இன்னும் அது எடுக்கலன்னு நினைக்கிறேன். எனர்ஜி ரீசார்ஜ் ட்ரிகர் த ஃப்ளோ ரைடர் எஃபெக்ட் ஆஃப்டர் யூசிங் அண்ட் எலமெண்டல் ஸ்கில் டீலிங் 80% ஆஃப் அட்டாக் ஆஸ் ஏ ஏஓஇ டேமேஜ் அப்பான் ஹிட்டிங் அன் ஆப்போனண்ட் வித் அன் அட்டாக் 3 இன்ஸ்டிக்ட் ஆஃப் டேமேஜ். ஐயார் நல்லா தான் இருக்கும், பட் அந்த அளவுக்கு சூப்பர்லாம் கிடையாது, இதை விட பெட்டரான இது நிறைய இருக்கு. ஸோ சரி, இங்கே இது பார்த்தா கேள்வி. நெக்ஸ்ட்டு ஃபேவ்ஜ், ஃபேவ்ஜ் எல்லாம் எஸ். ஸ்டிங்லெஸ், ஸ்டிங்லெஸ் நல்லாயிருக்கும், ஸ்கில் அண்ட் பஸ்ட் டேமேஜ் கொடுக்கும், இஎம்மு ப்ளஸ் இது வேறு பேஸ் அட்டாக்கும் டீசெண்டான பேஸ் அட்டாக்கு. ஃபிஷலுக்கு யார் யாருக்கு டைனாரி இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்கு, சாக்ரிஃபிஷியல் போ, பேஸ் அட்டாக் அதிகம் இந்த சாக்ரிஃபிஷியல் போக்கு, 30 ER தான், 33 ER, பட் பேஸ் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ கூஜோ சராக்கு யூஸ் பண்ணலாம் அது. நார்மல் அட்டாக் கேரக்டர்ஸ்க்கு இது நல்லாயிருக்கும், நார்மல் அட்டாக் கேரக்டர்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும். ஓ நீயா, இது நல்லா தான் இருக்கும், ஆனால் யார் யூஸ் பண்ணுவா? ஃபிசிக்கல், ஃபிசிக்கல்லாம் கீழே தான் கிடக்குன்னு நினைக்கிறேன். அக்வாமர், சரி அக்வாமரோட பிளட் லைன் அதே மாதிரி தான், ER வச்சு அட்டாக் வந்து பண்ண ப்ரொவைட் பண்ணும். ட்ரில் பீட், ட்ரில் பீட்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ட்ரில்லோடது இந்த வீல்டர் இஸ் ஹீல்டு, அகைன் அதே தான். ஓ இது எலமெண்டல் டேமேஜ் போனஸ் கொடுக்குது. ஓ ஓகே, சாக்கில் மட்டும் ER அதிகமாக இருந்துச்சுன்னா எலானுக்கு போட்டிருப்பாங்க எல்லாரும். ஆமாம், 2 டைம் ஸ்கில்லு போட முடியும், அது நல்லா இருந்திருக்கும், ஃபெவோனியஸோட நல்லா இருந்திருக்கும் அப்போ ER இருந்தால். ஸோ அந்த ஆச்சு, அந்த இப்போ நாங்கள் வந்து எடுக்கவே இல்லையா. இது வந்துட்டு நல்லா இருக்கு பேசிவ், ஆனால் ஹீல் பண்ணு, ஹீல் பண்ணால் நல்லாயிருக்கும், அட்டாக் பர்சன்டேஜ் வேப்பன் வேறு. நெக்ஸ்ட்டு ஆலி ஹண்டர், இதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஸ்கில்லுக்கு மட்டும்தான், அதுவும் ஆஃப் ஃபீல்டில் இருக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா ஃபிஷருக்குனே உருவாக்கப்பட்டோம், ஃபிஷருக்குனே ரெண்டு இருக்குது, ஃபிசிக்கல் டிபிஎஸ்க்கு ஒன்று, சப் டிபிஎஸ்க்கு ஒன்று. ஆனால் பாவிகளா, ஃபிஷல கென்ஷின் ரொம்ப லவ் பண்ணுறானுங்க போல. ராயல், ராயல் பரம்பரை, நீங்கள் இங்கேயே இருங்க. ராயல் பரம்பரை, ராயல் பரம்பரையெல்லாம் தனியாக ஒதுக்கியாச்சு, நீ இங்கே கடை பிளாக் லீஃப், எல்லா பிளாக் லீஃபும் ஒன்று தான். இது ஈவெண்ட் ஓப்பனு, ஈவெண்ட் ஓப்பன்லாம் ஏ பியா பி. இஎம்ல ஸ்டிங்லெஸ் இருக்கு, அதே தான் இஎம்ல ஸ்டிங்லெஸ் இருக்கு, அட்டாக்ல ஆலி ஹண்டர் இருக்கு, ஃபிசிக்கல் டிபிஎஸ்க்கு இது இருக்கு. ஏய் கென்சின்,
அதனால தான் அந்த ஹாங்காய் இம்பேக்டில் இருந்தே ஃபிஷரை பிடிச்சிருக்கிறானுன்னு நினைக்கிறேன். ஹாங்காய் இம்பேக்ட்லேயும் ஃபிஷர் இருந்துச்சு, இதுலேயும் ஃபிஷர் இருக்குது. இன்னும் ஹாங்காய் ஸ்டார் ரேட்டில் தான் கொண்டு வரல, அதுலேயும் கொண்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளில் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, 3-star வெப்பன் டயர் லிஸ்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் போடுறேன். ஏன்னா இதுவே வந்துருக்கு, ஏன்னா நம்மளுக்கு 2 ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட் அதாவது கிராஃப்டபுளுக்கும் தனியாக மேக் பண்ண போகிறேன் இதுக்கடுத்து. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ன டயர் லிஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து டாப் டயர்ஸ், இதை அடிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை. 5-star அப்போ இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 4-star இதை அடிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நிறைய கேரக்டர்ஸ்க்கு. போல ஒன்று கூட இங்கே இல்லை. ஸோ போல இது போடலாம், ஹீல் பண்ண அட்டாக் பண்ணி கொடுக்கும் போல அங்கே போடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு ஈவெண்ட் வெப்பன்ஸ் அண்ட் இந்த நீஷாக இருக்கக்கூடிய வெப்பன்ஸ். இதுவும் நீஷ் தான், இதுவும் நீஷ் தான், இதுவும் நீஷ் தான், இதுவும் நீஷ் தான். இது ரெண்டும் ரேசிஸ்ட் வெப்பன். பிபி வெப்பன் ப்ரோ, என்ன ப்ரோ பிபி வெப்பன்? பிபி வெப்பன்ஸ்லாம் இது வரைக்கும் எங்கே இருக்குது எல்லாமே? பிபி வெப்பன்ஸ், பிபி வெப்பன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஓ 7, சாரி பிபி வெப்பன்ஸ்லாம் 8 இங்கே போட்டு வச்சுருக்கேன். வேற ஏதாவது தூக்கி போட்டிருக்கேன்னா இது இருக்குது. ஆ ஓகே, இதெல்லாம் வந்து போனால் ஈவெண்ட் வெப்பன்ஸ் அண்ட் நீஷ் வெப்பன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, தென் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1-2 கேரக்டருக்கு மட்டும் பெட்டராக இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இது இதெல்லாம் கேமில் ஏன் எக்ஸிஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் மார்க்கோட வைக்கக்கூடிய வெப்பன்ஸ். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டியர் லிஸ்ட்டாக இருக்க போகுது. உங்களோட டியர் லிஸ்ட் என்ன, ஏதாவது சேஞ்சஸ் நீங்கள் ஏதாவது வெப்பனை மேலே கீழே போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா கமெண்டில் போடுங்க. நிறைய பேர் ஃபெமோனியஸ் சொம்பு தூக்கிட்டு வர சான்சஸ் இருக்குது. ஃபெமோனியஸ் நல்ல வெப்பன் தான், ஆனால் என் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அளவுக்கு அது நல்ல வெப்பன்ஸ் கிடையாது. பிகாஸ் எக்ஸ்ட்ரா பார்ட்டிகள் வருது அப்படின்றதுக்காகலாம் வந்து வர கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபெமோனியஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் ஃபெமோனியஸ் யூஸ் பண்ணவே மாட்டேன், எனக்கு ஏர் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா ஃபெவோனியஸ் யூஸ் பண்ணி தான் ஏர் ப்ராப்ளம் போகணுன்ற கட்டாயம் எங்கேயுமே கிடையாது. ஸோ யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபெவோனியஸ்லாம் அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்டிகள் தவிர வேறு எந்த விதமான ஒரு போனஸும் கிடையாது. வேறு ஏதாவது இருக்குது, ஈஆரும் எக்ஸ்ட்ரா பார்ட்டிகளும் தவிர்த்து அதில் வேறு ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது அதில் டேமேஜ் அதிகமாக கொடுக்கும் அந்த ஏதாவது இருக்கா? எதுவுமே இருக்காது, பிளாண்டாக இருக்கும். ப்ரோட்டோடைப் ஆம்பரை எஸ்எஸ் போடலாம், கேட்டலிஸ்ட் யார் வேணா ஹீலர் ஆகிடும். ஓகே, செகண்ட் கேட்டலிஸ்ட் ஸ்டிங்லெஸ் எஸ்எஸ்ல இருக்கலாம், ஸ்கில் அண்ட் பஸ்ட் பூஸ்ட் வித் இஎம். பட் உங்களுக்கு இஎம் வச்சு நிறைய கேரக்டர்ஸ் டேமேஜ் பண்ணாதே ப்ரோ. இப்போது எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஒப்பனுக்கும் இந்த ஒப்பனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமாக சொல்லிட்டா, இது வந்துட்டு ஜஸ்ட் அந்த கேரக்டர் ஹீல் பண்ணாலே போதும் அட்டாக் போனஸ் உங்களுக்கு கிடைச்சிடும், தாறுமுறை கிடைக்கும். கிராஃப்டபுள் ஆர்ஃபை பண்ணிக்க முடியும், இது காச்சா கிடைச்சா தான் உங்களால் ஆர்ஃபை பண்ண முடியும், இல்லைன்னா R1 தான். ஸ்கில் அண்ட் பஸ்ட் டேமேஜ் தான் கொடுக்கும். போ யூசஸ் நிறைய ஆன்ஃபீல்ட் டிபிஎஸ்ஸாக இருக்கிறது இது பேஸ் பண்ணதாக தான் இருக்கும், நார்மல் அட்டாக் பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். டைனாரி அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம், ஸோ இது டைனாரிக்கே யூஸ் பண்ணலாம். எது அந்த இஎம் அண்ட் பஸ் டேமேஜ் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணிப்பான். ஸோ இது சப் டிபிஎஸ்க்கு தான் அந்த மாதிரி நல்லாயிருக்கும், எலானு கூட அந்த மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு ஸ்கில் அண்ட் பஸ் டேமேஜ் சொல்கிறீங்களா, எலானு கூட வந்து போனால் அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்க மாட்டான். அதுக்குள்ள ஃபெவோனியஸே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எலானுக்கு. ஃபெவோனியஸ் வார்போ இருக்காது ஓகே. ஆ ஏன் சொல்கிறேன்னா செகண்ட் பாசிவ்னு உனக்கு இஎம் தான் இருக்குது, நட்லான் வெப்பன் தரலையா அவங்க 4-star எது ப்ரோ சொல்கிறீங்க? கிராஃப்டபுளா? கிராஃப்டபுள் தான் இருக்கே வந்துடுச்சு, அதுதான் கிராஃப்டபுளுக்குன்னு நம்ம தனி செக்ஷன் நம்ம போக போகிறோம் இதுக்கடுத்து. ஓகே, இது எதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா பொறுமையாக பார்த்துக்கோங்க, பொறுமையாக வந்து இது பண்ணுறேன். நான் போட்ட ஒன்னோடதும் ரீசனோட தான் வந்து நான் போட்டிருப்பேன், ரீசன் இல்லாமல் நான் போட்டிருக்க மாட்டேன், ஆர்வி பண்ணுறது மாதிரி. ஓகே, பிபி வெப்பன்ஸ் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் நான் என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். பிபி
பிபி ஓப்பன்ஸும் எடுக்கணும் அப்படின்னா எஸ்எஸ்எஸ்ல வந்து போனால் நிறைய பிபி ஓப்பன்ஸ் வந்து போனால் போகும். பட் ஐ நாட் என்கரேஜ் தட். இங்கே இருக்கக்கூடிய ஓப்பன்ஸ்லாம் உங்களால் வந்து போனால் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஓப்பன்ஸாகவும் இருக்கும். மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபிஷ் பண்ணியே எடுத்துடலாம், இது கிராஃப்ட் பண்ணலாம், இது கிராஃப்ட் பண்ணலாம், இது கிராஃப்ட் பண்ணலாம், இது கிராஃப்ட் பண்ணலாம், இது கிராஃப்ட் பண்ணலாம். காச்சால் இருக்கக்கூடிய ஓப்பன்ஸ் இது 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 மட்டும் தான். இது மூணும் நான் ஏன் போட்டிருக்கேன்னா காச்சால் இருக்கிறதுலேயே வந்து போனால் பெஸ்ட்டு ஓப்பன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இது ஃபோர் ஸ்டார் ஓப்பன்ஸில். ஓகே, அண்ட் இந்த விச்சத்து எஸ்எஸ்ல போனானிங்கன்னா விச்சத்தோட சப்பே வந்துட்டு காச்சா தான். இது நியூலெட்டுக்கே வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய மொக்கையாக தான் இருக்கும். பிகாஸ் வந்துட்டு மூணு கொடுக்கும், இஎம் எலம்டல் டேமேஜ் போனஸ்ஸு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக்கு. அட்டாக் யூஸ் பண்ண மாட்டான், இஎம் எனாத்துக்கு எலம்டல் டேமேஜ் மோடஸ் மட்டும்தான் வேணும். மூணுத்துல ஏதாவது ஒன்று தான் வரும், மூணு மேலாம் வராது. மூணுத்துல ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு ரேண்டமாக வரும்ன்றனால எலமெண்டல் டேமேஜ் போன்ற உங்களோட நியூலெட் எப்போ கெயின் பண்ணுறானோ அப்போ மட்டும் தான் உங்களுக்கு டேமேஜ் பூஸ்ட் ஆகும். இல்லைனா ப்ரோட்டோடைப் ஆம்பரே ஈஸியாக பீட் பண்ணிட்டு போயிடும். சிம்பிள், ஜஸ்ட் பிகாஸ் தட் வெப்பன் ஹேவிங் கிரிட் ரேட் ஆர் கிரிட் டேமேஜ் அந்த வெப்பன் நல்ல வெப்பன் கிடையாது. அதால் தான் இங்கே தூக்கி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது நான் ஏன் போட்டு வச்சுருக்கேன்னா போலாமில் வேறு நல்ல ஒரு ஃப்ரீ டு பிளேயில் கிடைக்கக்கூடிய வெப்பன்ஸ் இல்லை. கிராஃப்டபுள்லையோ அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியும் கிராஃப்டபுள் போலாம்ஸ் எதுவுமே அந்த மாதிரி இங்கேயும் வந்திருக்காது, இங்கேயும் வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லைன்றனால ஷாவுக்கு இது பெட்டராக இருக்கும். ஓகேவா, ஷாவுக்கு இது அந்த மாதிரி பெட்டராக இருக்கும். நீங்கள் ஃபூட்டாவுக்கெலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கூட அந்த மாதிரி பெட்டராக இருக்கும். இது இதெல்லாம் ஃபூட்டாவுக்கு வந்து போனால் இது காச்சா தான், பட் ஸ்டில் இது வந்து போனால் நிறைய பேர் ஈஸியாக அந்த மாதிரி கிடைக்கும், ஓரளவுக்கு ஈஸியாக அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறனால இது நான் வந்து போனால் சீலை போட்டிருக்கேன். அண்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள். இதோட பேஸ் ஸ்டாட் என்னென்னா ஒரு எனிமியை டிஃபீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டாக் போனஸ் கிடைக்கும். நீங்கள் ஸ்டாக்அப் ஆகணும்னா மோர் எனிமிஸை டிஃபீட் பண்ணும். பாஸ்கெட்டை போகிறீங்கன்னா வராது. சப்போஸ் நீங்கள் எனிமிஸ்கிட்டே போகிறீங்க, ஒரு வேவ் நீங்கள் டிஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நெக்ஸ்ட் வேவுக்கு தான் உங்களுக்கு வந்து போனஸ் இருக்குமே தவிர ஃபர்ஸ்ட் வேவ் நீங்கள் போனஸ் இல்லாமல் தான் அடிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ டேமேஜ் கம்மி, ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். இதே அந்த போனஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஏதாவது பண்ணும்போது, ரியாக்ஷன் பண்ணும்போதோ இல்லை டீம் ஸ்விட்ச் பண்ணும்போதோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு டேமேஜ் போனஸ் கொடுக்குற மாதிரி இருந்தா இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்திருக்கும். உங்களுக்கு போலாம்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எஃப்டூபி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தா தலையெழுத்தேன்னு வந்து பார்த்தா வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் தட் வெப்பன் அகைன் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் பிகாஸ் தட் வெப்பன் ஹேவிங் கிரிட் டேமேஜ் இட் டசன்ட் மீன் தட் வெப்பன் இஸ் அ ப்ரோக்கன் வெப்பன். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நிறைய செலவு பண்ணி வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக ஆப்ஷன்ஸ் இங்கே நான் வந்து பார்த்தா கொடுத்துருக்கேன். டிபிஎஸ்எஸ்கே வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். கேட்சு இது 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 நான் இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஸ்டில் நான் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். இதுதான் நான் வந்து பண்ணி யூஸ் பண்ணுவேன். என்னோடய ரைஸ்லேயே சிக்னேச்சர் பண்ணி எடுக்கிற வரைக்கும் இதை விட இது நல்லாயிருக்கும். அட்டாக் பேஸ்ட் டிபிஎஸ்க்கு ஆர் ஃபைவ் நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா விச்சட்டை ஈஸியாக பீட் பண்ணிட்டு போயிடும். அந்த அளவுக்கு எலமெண்டல் டேமேஜ் போனஸ் கொடுக்குது, தூக்கி சாப்பிட்டு போயிடும் அசால்ட்டாக இதை. ஓகே, அண்டு இது மாதிரி இது ஒன்றும் ஆரஞ்சு பேஸ்டும் கிடையாது. ஹீல் பண்ணாலே யூ வில் கெட் தட். ஸோ இது கூட இதை கம்பேரே பண்ண முடியாது. ஆர் ஒன் இருந்தால் விச் இட் கேன் பீட்டு, ஆர் ஃபைவ் இருந்தால் இதை பீட் பண்ண முடியாது. இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நாலு போடுங்க. அப்போ தான் போட வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்குனு வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு நாளில் வந்து போனால் இன்னொரு வீடியோ வரும், அந்த வீடியோவும் பார்த்து லைக் பண்ணுறேன். என்னடா இது ஒரே நான் இத்தனை கண்டுட்டு போட வேண்டியதாக இருக்குது. ஐயோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, பை.